எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு சூரியன் உதிக்கும், இருள் எல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி வரும், உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீதியின் சூரியனாய் உன் வாழ்க்கையில நான் உதிப்பேன், நீ இடம் கொடுப்பியா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:2 ஆண்டவருடைய அழகான ஒரு வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். வேறு புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் சைலண்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த சமயத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவும் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு இருளான நாட்களாக இருந்தது. அப்போ ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இருளான நிலைமையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 400 வருஷங்கள் அந்த இருளான காலம் காணப்பட்டது. அந்த காலத்துக்கு அப்புறம் ஒன்று நடக்க போகிறது என்பதை தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஒரு சூரியன் உதிக்கும், இருள் எல்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி வரும், உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் என்ற வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டது. அதே மாதிரி 400 வருஷம் கழித்து தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். இயேசு என்கிற பெயரில் அவர் வந்தபோது இருள் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சம், மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். இயேசுடைய நாட்களில் தான் பாருங்கள், பாவத்தில், வியாதியில், சாபத்தில் கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நீங்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் அவசியம். பாவ இருள் விலகணும். அது ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி சிறைப்படுத்தி அது இருளில் வைத்து கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாரு. என்னால் இது விட முடியல, அதை விட முடியல, நீ கலங்காதங்க. ஒன்றுமே இல்லை, இருள் போகணுமானா வெளிச்சம் வரணும். அவ்வளோதான், ஒரு மெழுகுத்தியை பொறுத்துனீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற இருள் போயிடும். அப்படி அந்த வெளிச்சம் எந்த அளவு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த சூரியன் வெளிச்சம்னு சொன்னால் உலகத்தின் இருளையெல்லாம் அது போக்கிவிடக்கூடியது. அவ்வளோ வல்லமை உள்ளது. இயேசுவாகிய நீதியின் சூரியனின் வெளிச்சம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம், சாப இருள், பாவ இருள், பிசாசு இருள், மரண இருள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இருள் விலகிறோம்.